வணக்கங்க. வெல்கம் டு உனக்குள் நீ. வாங்க உனக்குள் நீக்கில் போகலாம். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். அவளுடைய பேச்சு தேனாக இருக்க வேண்டும். அதாவது அவள் பேசுகிற பேச்சுகள் தேன் மாதிரி இனிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு சரியான பேச்சுகள், வரமுறை மீறாத பேச்சுகள் சரியாக இருந்துச்சுன்னா அவளோட பேச்சு தேன் மாதிரி இருக்கும். அனைவரிடமும் அன்பை காட்டுவதில் அன்னையாக இருக்க வேண்டும். சரியா? தவறுகளை மன்னிப்பதில் பூமாதேவியாக இருக்க வேண்டும். பொறுமை ரொம்ப இருக்கும் பூமாதேவிக்கு. அதனால உனக்காக வாழ்பவர்களிடம் குழந்தையாக இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தை வந்து தப்போ எதுவோ சரியோ எல்லாமே மறந்துட்டு தானா போய் பேசும். அதனால தீயவர்களிடம் தீயாக இருக்க வேண்டும். அருகே செல்லாதே, அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். அதாவது அவர்கள் அருகே வந்தால் அதனால் நீ விலகி இரு, விலகியே இரு. தீயவர்களிடமிருந்து அவர்கள் உன் பக்கத்தில் வந்தாங்கன்னா சாம்பலாகி விடுவார்கள். அந்த அளவுக்கு நீ தீயா இருக்கணும் பெண் என்பவள். முடிவுகளை எடுப்பதில் மருத்துவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உடனே ஏதோ ஒரு முடிவை சரியாக எடுப்பார்கள். டக்குன்னு முடிவு எடுக்கணும், அது சரியாக இருக்கணும். அதில் மருத்துவர் மாதிரி முடிவு எடுக்கணும் ஒரு பெண். தவறுகளை சரி செய்வதில் கடவுளாக இருக்க வேண்டும். கடவுள் சரியாக பண்ணுவாங்க, சரியோ தவறோ மற்றவங்க கிட்டேயோ நம்மக்கிட்டயோ பண்ணுவாங்கங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால் கடவுள் மாதிரி இருக்கணும். ஒழுக்கத்தை சாவதற்கு இணையாக நினைக்க வேண்டும். ஒழுக்கங்கிறத வந்து நம்மளோட இறப்புக்கு இணையாக நினைக்கணும் ஒரு பெண். அறிவில் கடலுக்கு இணையாக இருக்க வேண்டும். கடல் ரொம்ப பெருசுங்க, அதுக்கான அளவே இல்லை. அந்த மாதிரி அறிவு இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு. சுறுசுறுப்பில் காற்றுக்கு இணையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நிற்காது காற்று. ஸோ சுறுசுறுப்பில் பெண்ணும் காற்றுக்கு இணையாக இருக்கணும். இன்முகத்தில் உலக அளவிற்கு இணையாக இருக்க வேண்டும். அவளோட இன்முகம் எப்பவுமே வந்து உலகம் மாதிரி பெருசாக, உலகம் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு அவளோட முகமும் இன்முகமாக இருக்கணும். உணவு தேவலோக உணவிற்கு இணையாக, அவள் பரிமாறுற உணவு வந்து தேவலோக உணவு, ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். வள்ளலில் கற்பக விருட்ச மரத்திற்கு இணையாக, அவள் கொடுக்குறதுல விருட்சமாக கற்பக விருட்ச மாதிரி அல்லல்லாம் குறையாத மாதிரி வள்ளல் தன்மையில் இருக்கணும். அழகில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தானா தேவி உருவம், அழகான உருவம் வந்துடுங்க. மொத்தத்தில் பெண் இருக்கும் இடத்தை சுற்றி கூட நல்ல நேர்மறை என்ன அதிர்வலைகள் நிரும்பி இருக்க வேண்டும், இருக்கணும். இருக்கலாமா? அப்படி பெண் இருக்கலாமா? நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இனி வரும் பதிவுகளையும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் பதிவுகள் உங்களே வந்து சேரும். நன்றி.